வணக்கம்ங்க. நான் வந்து வேட்டைக்காரம்போது, இது வந்து வேட்டைக்காரம்போதில் வள்ளி கும்மின்னு சொல்லி இங்கே விளையாண்டுருக்கோம். கடந்த ஒரு நான் வந்து இன்றைக்கி வந்து நான் இந்த வருஷத்தோடு 44 வருஷம் ஆகுது வாதியாரா இந்த பகுதியில் வந்து வள்ளியம் கும்மிக்கு. இந்த ஊரில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கும்மி விளையாண்டுட்டு இருந்தாங்க. வள்ளியம் கும்மியை தான் ஒவ்வொரு ஆட்டைகள் வந்து வித்தியாசங்களாக இருக்கும். அது மையங்கள் சென்டர்கள் வந்து வெவ்வேறு சென்டர்களில் விளையாடுவாங்க. ஆனால் இப்போ நாங்கள் விளையாடக்கூடிய இந்த மையத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமே இருக்கும். 100 ஆண்டு காலமாகவே இந்த இடத்துல வந்து விளையாண்டுருக்கேன். அதில் நான் குறிப்பாக வந்து 44 வருஷமாக இந்த இடத்துல வள்ளியம்மன் கும்மி விளையாண்டுருக்கேன். எங்கள் உடம்பு பெற்று கிட்டத்தட்ட 10-50 வருஷம் எல்லா பயிற்சி கொடுத்து விளையாண்டுட்டுருக்குறோம். இதே வந்து தை வரக்கூடிய பூ பொங்கலை முன்னிட்டு அந்த மார்கழி மாதம் நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுப்போம். அதில் வந்து இப்போ காலதாமதம், அதாவது இங்கே கொஞ்சம் எல்லாம் வேலைப்பாடுகள் ஆனதுனால இப்போ வந்து காலதாமதமாக பூனம்புக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கல, இந்த 2 நாளாக தான் விளையாண்டுட்டுருக்கோம். இன்றைக்கு 7-8 தேதி இந்த இதுகள்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். நீ வரக்கூடிய அந்த தைப்பூசத்தில் வந்து நாங்கள் எப்போவுமே இது வந்து அது ஒரு அனுஷ்டிக்க வேண்டிய பண்ணிகிட்ருக்குறோம். அதாவது பெரிய ஒரு கிரேட்டாக இந்த பகுதியில் விளையாடக்கூடிய மையத்தில் பெரிய ஒரு அன்னதானம் வரக்கூடிய அத்தனை பேர்த்துக்கு 1000 பேர்த்துக்கு அன்னதானம் டிஃபன் நைட்டு கொடுத்து அதை ஒரு சமத்துவ பொங்கலாக எல்லா வீட்லேயும் பொங்கலை பண்ணிட்டு வருது. அதை இந்த மையத்தில் இந்த சென்டர் பகுதியில் வந்து வச்சு எல்லா முழு படத்த வச்சு இந்த வள்ளியம்மன் கும்மி இந்த கிராமிய கலையை வந்து இந்த பகுதியில் கட்டி காக்கணுங்கிற ரீதியில் நாங்கள் வந்து இதைய கட்டி காத்துட்டு வந்துட்டுருக்கோம். 4 கும்மி விளையாண்டதில் இந்த 1 கும்மி தான், இந்த பல்வேறு விளையாட்டு விளையாண்டது இந்த வேட்டையாரம்பூரில் இந்த 1 கும்மி தான் இன்றைக்கி விளையாண்டுட்டு இருக்குது. அது இன்றைக்கி வந்து இப்போ நாளடைவில் இன்றைக்கி எல்லா பக்கமும் வந்து பல்வேறு கிராமங்களில் இன்றைக்கி அந்த விளையாட்டுகளை வந்து பெண்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் அதை வந்து பல்வேறு கதைகளாக போட்டு போயிட்டுருக்காங்க. அதை வரவேற்கிறோம். இந்த கலையை வந்து கட்டி காப்போணுங்கிறத நாங்கள் அதை காப்பாற்றிட்டு இருக்கோம். நன்றிங்க.